ஹலோ வெல்கம் டு சாவேஜ் இந்த டாபிக் எதை பத்தி பார்க்க போகிறோம்னா அச்ச நடிச்சு சுதா கொங்காரோட டேரக்ஷன்ல சூர்யாவோட ப்ரொடெக்ஷன்ல இப்ப ரீசெண்டா சர்பேரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தோட ட்ரெய்லர் வந்துருந்தது அது வேற எதுவும் இல்ல சூர்யா நடிச்சு சூரரை போட்டிரு படத்தோட ஹிந்தி ரீமேக் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு படம் இந்த ஹிந்தி ரீமேக் படத்தையும் வந்து பாத்தீங்கன்னா டேரக்டர் சுதா கொங்காராவே எடுத்திருக்காங்க அவங்களோட டேரக்ஷன்ல வருதுன்ற காரணத்தினால அது ஒரு ஒரிஜினல் கிட்ட அப்படியே கொண்டு வந்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் வந்து தாங்க ஏன்னா பல பேருக்கு கண்டிப்பா சூர்யாவை போ வந்து பாத்தீங்கன்னா எமோஷனல்லி ஒரு கனெக்டட் ஃப்ிலிமா இருக்கும் பல பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் தென் இத தாண்டி சுதா கங்கராக்கும் சூர்யாக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க லைஃப்ல ஒரு பிரேக் கொடுத்த ஒரு பிலிம்னே சொல்லலாம் இது ஓடிடியில தான் ரிலீஸ் ஆச்சு அப்படி இருந்துமே இது அவங்களோட கெரியர் பெஸ்ட் பிலிமா அமைஞ்சது அந்த வருஷத்துல அப்படி இந்த படத்தை என்ன பண்ணி வச்சிருக்காங்க ஹிந்தி ரீமேக் இந்த அப்படின்றரை பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு நமக்கு ஓரளவு இந்த படம் என்ன என்ன கதி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு புரிஞ்சிருச்சு ஓவரலா இந்த சர்பியரா என்ன ஆக போகுது அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோல பாத்திரலாம் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தன்னையில் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இது ஃபுல்லாகவே கலாய்க்கிறதுக்காக மேக் பண்ண ஒரு வீடியோ அப்படின்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க இதில் ஒன்லி நம்ம வந்து ஃபேக்டை வச்சு மட்டும்தான் பேச போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு சுதா காகுரோட டேரக்ஷனில் ஆக்டர் சூர்யா நடிச்சு ரிலீஸ் ஆன சூரரை போட்ட பற்றி பார்க்கலாம் இந்த படம் எதனால் சக்சஸ் ஆச்சு இந்த கதையோட சக்ஸஸ் நாலு பாயிண்ட்ஸை நான் சொல்லுவேன் ஒன்று இது ஆக்சுவலாக நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட் இந்த ரியல் இன்சிடென்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய புரட்சி மூலமாக ஒரு விஷயம் நம்ம இந்தியாவுக்கு கிடச்சிது அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரி இதை ப்ராப்பராக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி இதை சூப்பராக கமர்ஷியலாக எல்லா ஆடியன்ஸ்க்கும் போய் ரீச் ஆகுற மாதிரி சூப்பரான ரைட்டிங் அண்ட் டைரக்ஷனை வந்து சுதா கவங்கரா மேம் பண்ணியிருப்பாங்க இது செகண்ட் பாயிண்ட் ஏன்னா எங்கள் ஆடியன்ஸை வந்து டச் பண்ணணுமோ அங்கே ஆடியன்ஸை டச் பண்ணியிருப்பாங்க லைக் அப்பாவோட இறந்த சீன்ஸ்லாம் இருக்கட்டும் ஸோ இல்லை நம்ம சூர்யா சார் வந்து அவங்க அப்பா பார்க்க முடியுமா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை வந்து ரைட்டிங்கில் ஃபுல் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இது மாதிரியான ஒரு ரைட்டராக ஒரு டேரெக்டராக அவங்களோட சின்ஸ் சினிமேட்டிக் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்லாம் நமக்கு சூப்பராகவே வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஏர்போர்ட் சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல பேரை கண்கலங்க வச்சிருக்கோம் படத்தோட மூணாவது பாயிண்ட் சக்ஸஸ்க்கான ஒரு மூணாவது முக்கிய காரணம் சூர்யா சார் ஸோ சூர்யா சாரோட ஆக்டிங் அது வந்து நடிச்சு காமிச்சிட்டு போயிடுறது அப்படின்றதையும் தாண்டி இந்த படத்துக்காக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனே கொடுத்துருக்காரு இதுக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த டைம்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோனே ஒன்று வந்தது அவர் வந்து ஊரில் போராடிட்டு இருக்கும்போது ஒரு லுக்கை காட்டுவாங்க அவரோட பாடி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் அதுக்கப்புறம் அவர் வந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக போவார் பைலட் ஆகணும்னு அந்த இடத்துல அவர் வந்து ஒரு ஹேர் ஸ்டைலோட ரகடான ஒரு லுக்ல இருப்பார் ஒரு ஆஃபீஸர் ஃபீல்டில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி மேன் லுக்குக்கு வருவார் இதுக்கு டோட்டலாக அவரோட பாடியை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாரு ஜஸ்ட் ஒன்லி ஆக்டிங்கிறதை தாண்டி ஒரு கேரக்டரோட க்ரோத்தை நம்மளால் அங்கே பார்க்க முடியும் தென் ஃபைனலாக அந்த படத்தோட ஒரு முக்கியமான ஹிட்டிங் ஒரு மொமெண்ட் என்னன்னா ஜிவி பிரகாஷோட மியூசிக் இது வந்து ஒரு ரிதமா வந்து ஒரு படத்துல அப்படியே கேரி பண்ணிட்டே போகும் கையிலே ஆகாசம் அதுக்கப்புறம் ஆகாசம் எப்போதும் பொதுதான் டைங்க அப்படின்ற அந்த சாங் தென் அதுக்கப்புறம் சூரியாசாருக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் வரக்கூடிய அந்த சாங் சாங்ஸ் இது மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அமேசிங்கா இருந்திருக்கும் தென் பீஜியமும் சூப்பரா இருக்கும் நெடுமாறன் ராஜாங்கம் அப்படின்னு சொன்னாலே ஒரு மாதிரி சிலுக்க சோ இது மாதிரி பல கோட்ஸோட ஒரு காம்பினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏற்பட்ட ஒரு சிறந்த படம் வந்தது இது ஹிந்தி ரீமேக்ல பண்றாங்க அப்படின்னு பாக்கும்போது யார் ஹீரோ அப்படின்னு பாக்கும்போது அக்ஷய் குமார் சொல்லும் லைட்டா ஹார்ட் வந்து பெயின் ஆச்சு ஏன்னா இப்போ ரீசென்ட் டைம்ல அக்ஷய் குமார் செய்யற படங்கள் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஓரது இல்லை லைக் ஹிந்திலயுமே ஓரது இல்ல மோஸ்ட் ஆஃப் தி மோஸ்ட் ரீமேக் பிலிம்ஸ் வந்து நடிக்கக்கூடிய ஒரு ஆக்டரா வந்து பாத்தீங்கன்னா இப்போ அக்ஷய் குமார் தான் வந்துட்டு இருக்காரு சிறுத்தையோட ரீமேக் அதுக்கப்புறம் காஞ்சனாவோட ரீமேக் பண்ணாரு இப்போ சூரிய போட்டு பண்ணிட்டு இருக்காரு இது மாதிரி இன்னும் நிறைய படங்கள் இருக்கு விரல விட்டு என்னலாம் இந்த ப்ராஜெக்ட் இவர் கைக்கு போயிடுச்சு அப்படின்னும் போதே ஒரு மாதிரி பக்குன்னு பிடிச்சது சரி ஓகே சுதா மேம் வந்திருக்காங்க அவங்க எப்படியாவது கொண்டு வந்துருவாங்க சூர்யா சார் வேறு ப்ரொடக்ஷன் ஓவராலாக இது வந்து ஒரு டீசெண்டான ஒரு ப்ராஜெக்டாக வந்துடும் சொல்லிட்டு நம்பிக்கை கையில் பிடிச்சிட்டு தான் உட்காந்துருந்தேன் ஆனால் அந்த ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டாங்க மியூசிக் இதுக்கு இப்படியே சூரரை போட்டு விஜயம் போட்டிருந்தா கூட இந்த ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொக்கையான ட்ரெய்லர் கூட ஒரு மாசான ட்ரெய்லரா மாறி இருக்கும் இதுக்கு நான் புதுசா மியூசிக் போடுறேன்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷ் ஏன் பண்ணாரு அப்படின்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெய்லர்ல ஒரு பெஸ்ட் பார்ட் என்னன்னா பைனலா அந்த ஒரு டைட்டில் கார்டை போடும்போது போது லைட்டா அந்த சூரரை போட்டோட ஒரு டைப் ஆஃப் ரீமிக்ஸ் பிஜிஎம் மாதிரி ஒன்னு போட்டாரு அது மட்டும் லைட்டா நல்லா இருந்தது மத்தபடி இந்த ஒரு ட்ரெய்லர்ல மியூசிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா உண்மையிலே காது கொடுத்து கேட்க முடியல எங்கேயுமே சிங்க் ஆகல நல்லாவே இல்லை மியூசிக் அங்க ஒரு அடி ஆயிருச்சு மறுபக்கம் அக்ஷயகுமார் ஆக்டிங் அவரோட ஆக்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஆக்டிங் அவரோட ஸ்டைலை எப்பயும் போல பல படங்கள்ல பண்ற விஷயத்தை இதுலயும் பண்ணிட்டு போயிருக்காரு எப்படி அவரோட ஆக்டிங் பத்தி சொல்லலாம் உனக்கு என்ன ஆக்டிங் பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க கேட்கலாம் ஜஸ்ட் நான் ரெண்டு பிரேம்ஸ் மட்டும் இப்ப நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன் இந்த ரெண்டு பிரேம்ஸ்ல எதுல வந்து நீங்க ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் அதிகமா பார்க்க முடிஞ்சிருக்கு அப்படின்றத நீங்களே சொல்லுங்க இந்த ரெண்டு பிரேம்ல நீங்க டிசைட் பண்ண முடியுது அப்படின்னு போது நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஏர்போர்ட் சீன் எப்படி இருக்கும் சூர்யாவோட பெட்டரா அக்ஷயகுமாரால பண்ண முடியுமா இப்படி இருக்குல்ல நம்ம வந்து அக்ஷயகுமார கலாய்க்கணுன்றது மெயின் ரோல் இப்போ இந்த ஹிந்தி ரீமேக் ஏன் எடுத்தீங்க அப்படின்றதே இங்க வந்து ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணுது பிகாஸ் சூரரை போட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய படம் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு இது தமிழ் டப்பிங்ல மட்டும் இல்லாம ஆல் ஓவர் இந்தியா இருக்கக்கூடிய பல ரீஜன் லாங்குவேஜ்க்கான டப்பிங்கும் இருக்கு ஹிந்தி டெலிவிஷன்ஸ்ல வந்து சூரரை போட்டோட ஹிந்தி வேர்ஷனை வந்து பாத்தீங்கன்னா உதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து டெலிகாஸ்டும் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி வந்து ஒரு பயங்கரமான ஹிட் ஆச்சு ஹிந்தி ஆடியன்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா சூரரை போட்டு அந்த டைம்ல ரொம்ப பிடிச்சது அங்க நிறைய பேர் இதை படத்தை பத்தி பேசினாங்க அப்படி பார்க்கும் போது நீங்க எதுக்கு பண்ணனும் ஆல்ரெடி உங்கள் ஆடியன்ஸ்க்கு இந்த ஒரு கதையும் சரி எல்லாமே ரீச் ஆயிடுச்சு அப்படி பார்க்கும்போது இது எதுக்கு தேவையில்லாத ஒரு ரீமேக் அப்படின்ற ஒரு கேள்வி எழுபதில் ஓவரால் ட்ரெயிலர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சுரரை போட்டு படத்தில் பார்த்தா பல சீக்வன்ஸ் அப்படியே இருக்குது எனக்கு தெரிஞ்ச அதை அப்படியே எடுத்திருக்காங்க அதை இன்னும் கொஞ்சம் கிராண்டாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்காங்க அப்படி தான் நினைக்கிறேன் ஏன்னா மோஸ்ட்லி லொக்கேஷன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா சிமிலராக ஒரே மாதிரி தான் இருக்குது ஒரு சில சீக்வன்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அமைச்சிருக்காங்க லைக் அப்துல் கலாம் சார் வந்து நம்ம சுரேஷ் சார் மீட் பண்ண போறதுக்கு ஒரு மாதிரி போவாங்க பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபங்க்ஷன் ஆர் ஈவெண்ட்டில் மீட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு செட்டப் இருக்காங்க லைக் ஹிந்தி ஆடியன்ஸ் கேத்த மாதிரி எதுவும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க மற்றபடி எல்லாமே அதுதான் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படியே தான் வரப்போது அப்படி பார்க்கும்போது ஏன் இப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸாக நமக்குள்ளே இருக்க ஒரு ஆதங்கம் இருக்குல்ல இப்போ நீங்கள் ஒரு ரீமேக் எடுக்கிறீங்க சரி ஓகே அதில் சொல்ல முடியாத ஏதோ ஒன்று சொல்கிறாங்க போல இல்லை அதில் ரைட்டிங்கில் ஏதோ மிஸ் பண்ணுது இல்லை அதோட விட நம்ம வந்து ரைட்டிங்கில் ஏதாவது பெட்டராக பண்ணிக்கலாம்னு சொல்லி சுதா கொங்காராமே ஏதாவது யோசிச்சிருக்கலாம் ஸோ அதை ஏதோ எடுக்கிறாங்க போல அவங்களோட இன்னொரு ஒரு வருஷன் அப்படின்னு சொல்லலாம் நம்ம பல விஷயங்கள் எதிர்பார்த்தோம் பட் அதெல்லாம் கிடையாது சூரரை போற்று அதே தான் அப்படியே வருது அப்படி பார்க்கும்போது ஒய் ஹிந்தி ரீமேக் அப்படின்ற ஒரு வார்த்தை கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பல ஃபேன்ஸால கேட்கப்படும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஒரு படத்தினால சூரை போட்டிருக்கான அந்த ஒரு வேல்யூ மேபி குறையலாம் அந்த ஒரு படத்துல மாசா நடிச்ச என் தலைவர் சூர்யா வந்து பாத்தீங்கன்னா இதே அந்த ஒரு வந்து கேமியோ மாதிரி கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க பாக்குறதுக்கு எல்லாம் மாசாதான் இருக்காரு ஆனா இப்படி அவரோட படத்தை வச்சு செஞ்சிட்டீங்களா டேய் இந்த ட்ரெயிலர்ல எனக்கு கொஞ்சம் பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா சினிமாட்டோகிராஃபி பிடிச்சிருந்தது டேரக்ஷன் நம்ம தான் அது மட்டும் அவங்களோட பெஸ்ட் பார்ட்டை கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் மத்தபடி சுத்தி இருக்கக்கூடிய எதுவுமே எனக்கு வந்து ஈர்க்கப்படவே இல்லை ஸோ யாராவது இந்த படம் பார்க்கணும்னு வெயிட் பண்ணுறீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க தென் இதை தாண்டி உங்களோட ஆதங்கத்தையும் கீழே கொட்டிட்டு போயிருங்க இந்த ட்ரெயிலர் பார்த்தவங்க என்ன நினைக்கிறீங்க சூரரை போட்டு பெஸ்ட்டாக இல்லை இது பெஸ்ட்டாக உங்களோட அந்த ஒரு தாட்ஸ் அண்ட் வியூஸ் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க சரிங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நான் சாவிஷ் பாயிண்ட் சாலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு உங்களுக்கு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டாடா பாபா டேக் கேர் ஃப்ரம் ஏ ஸ்கொயர்